Hi friends, welcome to Foster Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பரா இருக்குங்க. இப்போ இந்த சட்னி ரெடி பண்றதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்துக்கலாம். இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுபடணும், அப்பதான் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்ட பிறகு கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புதினா சட்னியில அந்த புளி வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும், அதனால புளி கட்டாயமா சேர்த்துக்கோங்க. புளியும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் 2-2 கட் பண்ணிட்டு அதை இப்ப நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம். நல்ல பெரிய சைஸ் தக்காளியா 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும் போது அதை சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாவே நல்லா மசிஞ்சு வதங்கி நமக்கு வரும். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை நீங்க இப்பவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃபிளேம்ல ஸ்டவ் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை சுத்தம் பண்ணிட்டு நல்லா தண்ணியில அலசிட்டு அதை தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா சட்னியில ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அது டக்குன்னு அந்த சூட்ல நல்லா சுருண்டு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பாத்திரத்தோட சூட்லயே புதினா நல்லா வதங்கிரும் நமக்கு. இப்ப பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இது நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு நம்ம அரைச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஆறின பிறகு நம்ம வதக்கின எல்லாத்தையும் நான் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியில இருக்க தண்ணியே நமக்கு போதும். தேவைப்பட்டா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து சட்னி இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலைய தாளிச்சுட்டு அதுல சேர்த்துட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான தக்காளி புதினா சட்னி சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.